ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்கேட் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஸ்லோ மோஷன் வீடியோ எடிட்டிங் ஆப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளாக வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். நம்ம எடிட் பண்ண சொல்ல முடியாது, ஸ்லோ மோஷனாக எடிட் பண்ணிக்கலாம், அப்புறம் ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோவை கட் பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி தான் ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஃபுல்லாக எடிட் பண்ண முடியாது, கொஞ்சம் சாதாரணமாக எடிட் பண்ணுறோம்னா எடிட் பண்ணிக்கலாம் வெரி சிம்பிளாக. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு 4-5 ஆப்ஷன் தான் இருக்குது. அது மூலமாக நம்ம ட்ரிம் பண்ணுறது, எடிட் பண்ணுறதுனா ரொம்ப எடிட் பண்ண முடியாது, சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், நீங்கள் எப்பொழுதும் போல் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் ஸ்லோ மோஷன் வீடியோ எடிட்டிங் அப்படின்னு சர்ச் பண்ணால் அந்த ஆப் வந்துடும். ஆப் வராது, ஃபஸ்ட்டு உங்களுக்கு சஜஷனில் தான் வரும். மூணாவதோ ஒரு ஆப் இருக்கும், இந்த ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப் தான் நம்ம தம்மையில் பார்த்துருப்பீங்க. வாட்ஸையும் அபோட் ஜாப் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்துக்கலாம். இப்போ ஆப் இன்ஃபோ பார்க்கலாம். வெர்ஷன் V1.0.3 இருக்குது. அப்டேட் எப்போ விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா July 6, 2020 அப்டேட் விட்டுருக்காங்க. டவுன்லோட் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஆஃபர்டு பை இந்த ஆப்பை யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா H20 ஸ்டூடியோங்கிற கம்பெனி அந்த ஆப்பை வச்சுருக்காங்க. எப்போ இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா May 31, 2019 அந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப் பர்மிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அதர் வேறு எதுவுமே தரல. அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்டா ப்ரோக்ராம் இஸ் ஃபுல். இப்போ பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ முடியாது, ஆனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பீட்டா வெர்ஷன் அவைலபிளாக இருக்கும், நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் வெரி சிம்பிளாக. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வேறு எதுவுமே தரலை. அடுத்து 4.1 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. 4.1 ஸ்டார், 44,000 ரிவ்யூ பண்ணிக்கோங்க, 5 மில்லியன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நேரடியாக ஆப்பில் போயிடுவோம். இப்போ ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்துக்கலாம். நமக்கு இங்கே ஃபஸ்ட்லேயே பர்மிஷன் கேட்குறாங்க, அலோ கொடுத்துருவோம். அலோ கொடுத்ததுக்கப்புறம் ஸ்லோ மோஷன் வீடியோன்னு இருக்கும், அது இந்த ஆப் பார்த்தீங்கன்னா 2019 கீழே நேம் போட்டிருக்கு. ஆப் நேம் தராமல் இயரோட நேம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீட்டாவோட ஆட் வருது, கேன்சல் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேரடி ஆப்பில் வந்துருச்சு, மேலே ஸ்லோ மோஷன் வீடியோன்னு இருக்கும், அது பக்கத்தில் ஆட் இருக்குது. நம்ம ஆடு என்னென்ன ஆட் பக்கம் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணணும், நமக்கு ஆட் வரும். அந்த ஆடு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் எல்லாமே. இப்போ கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இங்கே எடுத்த ஃபோட்டோ வீடியோ எல்லாமே இருக்குது, நான் இப்போ எடுத்துக்கிறத இப்போ பாருங்கள். சவுண்டெலாம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா சவுண்டு வச்சுன்னா எனக்கு சரி ஓகே இந்த மாதிரி வருது. நம்ம இங்கே ஸ்லோ மோஷன்னா இப்போ 1.0 இருக்குது. அடுத்து 0.75x இருக்குது. அடுத்து 5.0.5 இருக்குது. அதே மாதிரி 2.0x இருக்குது. நம்ம நார்மலாக பார்க்கணும்னா 1.25x தான் பார்க்கணும். ஆனால் நம்ம ரொம்ப ஸ்லோ பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வருது. அதுவே நம்ம 2.0x வச்சோம்னா இந்த மாதிரி வரும். அதே நம்ம நார்மலாக சென்டரில் 1.25x வச்சோம்னா கரெக்டாக இருக்குது எல்லாமே, வெரி சிம்பிளாக. இந்த மாதிரி நம்ம ஸ்லோ மோஷன் எடிட் பண்ணிக்கலாம். மேலே டிக் கொடுத்தோம்னா நமக்கு இங்கே சேவ் ஆயிரும். நம்ம ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நான் இப்போ சேவ் பண்ணலை. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ கட்டர்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம வீடியோ எடுத்துப்போம். இப்போ வீடியோவில் நம்ம இங்கே இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இப்போ இழுத்தோம்னா நமக்கு இங்கே கட் ஆகிக்கும். எந்த அளவில் கட் பண்ணுமோ ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம மேலே டிக் இருக்கும், இந்த டிக்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இங்கே டவுன்லோட் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ரிவர்ஸ் வீடியோ இருக்கும், அந்த ரிவர்ஸ் வீடியோ கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆட் தராங்க, ஆடை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த வீடியோ எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கே இதே மாதிரி கொஞ்சம் இங்கே ரிவர்ஸ் பண்ணுவோம், அங்கே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் வெரி சிம்பிளாக. ஓகே, அதே மாதிரி நான் டிக் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இங்கே ரிவர்ஸ் ஆகி டவுன்லோட் ஆகிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஸ்டூடியோ இருக்குது. நம்ம டவுன்லோட் பண்ண ஸ்டூடியோ எல்லாமே இங்கே தான் இருக்கும், டவுன்லோட் பண்ண வீடியோ எல்லாமே இங்கே டவுன்லோட் ஸ்டூடியோ தான் இருக்கும்.
அடுத்து மியூட் வீடியோ. மியூட் வீடியோனா நம்ம எல்லா வீடியோவும் பார்த்துருப்போம். எப்படி சவுண்ட் அதிகமாக எடுத்துருமோ அதே மாதிரி நம்ம சவுண்டாக குறைச்சிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே மியூட் வீடியோ. நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம்னா அந்த வீடியோவில் சவுண்டை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஆப்பில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங் இருக்குது. இந்த செட்டிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் எடுத்துறாங்க. ஒவ்வொரு ஆடாக தரனால ரொம்ப லேட் ஆகுது. நீங்கள் நெட் ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம நெட் ஆன் பண்ணிட்டு பார்க்குறதுனால நமக்கு ஆட் வருது. நீங்கள் நெட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் வராது. ஃபஸ்ட்டு லோக்கல் சேவ் ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இங்கே எதுவுமே வரல. ஆனால் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப எனக்கு ஸ்டோரேஜ் வந்து எஸ்டி கார்டா இல்லை ஃபோன் ஸ்டோரேஜாக கிடச்சி நான் எஸ்டி கார்டு கொடுத்துருந்தேன். ஸ்டோரேஜ்னு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஃபீட்பேக் இருக்குது. ஃபீட்பேக் நம்ம இங்கே இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி சொல்லிக்கலாம். அடுத்து ரேட்டஸ் இருக்குது. நம்ம இங்கே இங்கேயும் ரேட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ளே ஸ்டோர்லேயும் ரேட் கொடுத்துக்கலாம். ஆனால் கிளிக் பண்ணாலும் நமக்கு ப்ளே ஸ்டோர் தான் போவோம், அது வேறு விஷயம். ஆனால் நமக்கு இங்கே வேறு ஆப்பில் போயிருக்கு. ஏன்னா நான் விவோ ஃபோன் வச்சுருக்கேன். அந்த விவோ ஃபோனுக்கான ஆப்பில் போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் இருக்குது. ரிவர்ஸ் வீடியோ V1.0.3 இருக்குது. வெர்ஷன் நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டோம். அவ்வளோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் சேனல் நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் ஐடி இருக்குது. அங்கே போய் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.